கருப்பையா எஜமா, உன் மகன் முத்துவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மகனை பத்தி கேட்டதை வாய் அடைச்சு போச்சா? தேடிட்டு தான் இருக்கமா. தேடிட்டே இருங்க, நான் சாகர வரைக்கும் தேடிட்டே இருங்க. துப்பு கட்ட பசங்க, எப்ப தான் அந்த உயில் என் கைக்கு கிடைக்க போகுதோ, நான் நிம்மதியா இருக்க போறேன். ஆண்டவனே, என்னதான் இருக்குமோ அந்த உயில்ல, ஏன் அப்படி உயிலு உயிலு கிடந்து அடிச்சுக்கிறீங்க? சொன்னா உன் மண்டையில ஏறவா போகுது. என்ன உயில? உயில் உயில் கிடைத்து விட்டது. அதோ யாரா நீங்க? உங்க அப்ப கச்சு பண்ணாத. இவர் யார் தெரியுமோ? சாத்தாங்கு பத்து முடிசூடா மன்னன் ரங்கன். இந்த மாகாணத்துல தெரியாத மாஜிஸ்ட்ரேட்டே கிடையாது. விளையாடாத. உங்களோட பொறுக்கி பசங்க. அண்ணே, நம்ம கருதாசி கிடைச்சு போச்சு. வாண்ணே சும்மா இருவா, என்ன மன்னிச்சிருந்தேன். இது எங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கடதாசி. இது தவறுதலா உங்க கைக்கு வந்துருச்சு. நாங்க வர்றோம் வர்றோம். இல்லை நிக்கிறோம் அண்ணே, சாப்பிட கூப்பிடுறாரு. மரியாதையா அந்த உயிலை என்கிட்ட கொடுத்துடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். என்னதே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீங்க ஏன் கேக்குறீங்க ஜமீன்தார்? ஜமீன்தார் ஐயா, கதைய மாத்தாதீங்க. ஊர்ல உள்ள பொருள் எல்லாம் உங்களுதா? வீண் வார்த்தை பேசாதே. அந்த உயில் என்னுடையது, கொடுத்துடு. இப்போது என்னுடையது, கொடுக்க மாட்டேன். முடியா சந்திரன் இல்ல சூரியன் இல்ல. இந்திரன் அண்ணே, உட்கார்ந்த ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். இந்திரன் ஐயா, சீக்கிரமா டாக்டருக்கு சொல்லி அனுப்புங்க. டாக்டர் ஏண்டா நிக்கிறீங்க? சந்திரன் தப்பி ஓடிதானா? புரியுங்க. இந்த பக்கமா ஓடு, நான் அவனுங்களை பாத்துக்கிறேன். நீ ஓடு. போல வெற்றிகரமான வாக்கு.